அன்பான பிள்ளைகளே, திரும்பமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. தரம் ஐந்தில் கற்கிற உங்களது பாடப்புத்தகத்தில் பாடம் 14 நாங்கள் இன்று படிக்க போகிறோம். பாடம் 14 போவதற்கு முன்பதாக பிள்ளைகள், பாடம் 13 நாங்கள் கற்ற சில விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு வருவோம். பாடம் 13 என்ன கற்றுங்க, யாருக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அதாவது இயேசுவுக்கு நறுமணம் தைலம் பூசுதல். சரியா, ஒரு பாவியான பெண் வந்து இயேசுவினுடைய பாதங்கள்ல விலை மதிப்புள்ள ஒரு நறுமண தைலத்தை கொண்டு வந்து போட்டதாக நாங்க பாக்குறோம். அந்த இடத்துல நாங்க கற்ற விடயங்கள் என்ன பிள்ளைகள், இயேசு வந்து எப்பவுமே தன்னிடத்துல வருகிறவர்களுடைய தேவைகளை அறிந்து இரக்கம் காட்டி அந்த தேவைகளை நிறைவேற்ற வல்லவர் என்பதே நாங்க அந்த பாடத்தினூடாக கற்றுக்கொண்டோம். என்ன சரி, இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அழகான பாடம் காத்து கொண்டிருக்கிறது பிள்ளைகள். அதுதான் உங்களது பாட புத்தகத்துல பாடம் 14. சரியா, இந்த பாடம் 14 போவதற்கு முன்பதாக நாங்க ஜெபித்து விட்டு பின்பதாக நாங்க பாடத்தினுள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம் பிள்ளைகள். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை நீ தந்தபடியால் நன்றி அப்பா. இந்த நாளிலே இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அவருடைய இருதயத்தில் பதிந்து இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கவும், இந்த வார்த்தைகள் மூலமாக கற்றுக்கொள்கின்ற விடயங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தி கொண்டு உமக்குண்மையாக தங்களுடைய ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ள இன்னுமாய் உமக்குள்ளாக நெருங்கி ஜீவிக்க நீரே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நலப்பிதாவே, ஆமேன். சரி பிள்ளைகள், ஒரு கதை ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்க வேத பகுதியை நாங்க பார்ப்போம். சரியா, அதாவது பிள்ளைகள், லதான்னு சொல்லி ஒரு சிறிய சிறுமி இருந்தா. அப்ப இவங்களோட வீட்டுல பிள்ளைகள் லதா, அதே போல அவருக்கு ஒரு சகோதரன் அம்மா அப்பா இருந்தாங்க. அப்ப லதாடா அப்பா ஒரு நாள் லதாவோட இருக்கிற நேரம் லதாக்கு சொல்றாரு, மழைனால நீங்க வெளியே போகாதீங்க அப்படின்னு. ஆனா லதா என்ன செய்யறா பிள்ளைகள், தனக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி, சரியா, அவ யோசிக்கிறா நான் போயிட்டு வெளியே இருந்து இந்த மண்ணில் விளையாட இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அவ வெளியே போயிட்டு பிள்ளைகள் என்ன செய்யறா, மழை பெஞ்சா உங்களுக்கு தெரியும் நிலம் எப்படி இருக்கும் பிள்ளைகள், மழை பெஞ்சா நிலம் எப்படி இருக்கும், எல்லாம் ஈரமாகி அந்த இடத்துல நிறைய என்ன இருக்கும் பிள்ளைகள், மண்ணெல்லாம் ஈரமாகி அந்த இடத்துல ஒரு மண்ணெல்லாம் இலகுவாகி அந்த இடத்துல ஒரு சகதியான தன்மை என்ன பிள்ளைகள் அவ்வாறு காணப்படும். அப்ப இவ என்ன செய்யறா, மண்ணில் நல்ல விளையாடி விளையாடி பிள்ளைகள் கை கால் எல்லாமே மண்களால நிறைஞ்சு கொண்டிருக்கா. அப்ப அப்பா சொல்றாரு, இல்ல நீங்க வாங்க உள்ளுக்கு, இப்ப திரும்ப மழை பெஞ்சா இன்னும் கஷ்டமாகும், நீங்க மழை பெய்யற மாதிரி இருக்கு, அடுத்த மழையில மண்ணெல்லாம் மிகவும் மென்மையா இருக்கும், நீங்க சில நேரம் விழ சான்ஸ் இருக்கு அப்படின்னு இவ கேட்கல பிள்ளைகள். இவ கேட்காம திரும்ப விளையாடி கொண்டிருக்கிற திடீரென்று பார்த்தா என்ன நடக்குது பிள்ளைகள், லதா அப்படியே அந்த தண்ணி அந்த மண் இருக்கிற இடத்துல அப்படியே உள்ள புதைந்து போறா. சரியா, அப்ப அவ அழுறா, கத்தி கத்தி கூப்பிடுற, அப்பா என்னப்பா காப்பாற்றுங்க நான் உள்ள போறேன் போறேன்னு சொல்லி. அப்பா ஓடி வந்து அப்பா இழுக்கிறாரு பிள்ளைகள், அப்பாவுக்கு இழுத்து கொள்ள முடியல, அப்பாவுக்கு உள்ள போக முடியல. அப்ப அப்பா என்ன செய்யறாரு, லதாட சகோதரனை கூப்பிடுறாரு, சகோதரனை கூப்பிட்டு எப்படியாவது உங்களோட தங்கச்ச நீங்க மேல எடுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் உடனே அந்த சகோதரன் என்ன செய்யறார் பிள்ளைகள், லதாவுடைய சகோதரன் எதுவுமே யோசிக்காம பயப்படாம தன்னோட தங்கச்சி எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உடனே என்ன செய்யறார் பிள்ளைகள், அந்த மண் குழியில இருந்து தன்னுடைய சகோதரியை மேல இழுக்கிறத நாங்க பாக்குறோம். சரியா, இப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லதா அப்பாட பேச்சை கீழ்படிந்தாவா, இல்லைன்னா அவ கீழ்படிய விருப்பம் இருக்கல, அவக்கு வேணும் விளையாடணும்னு சொல்லி. அப்ப என்ன செய்யறா பிள்ளைகள், வெளியே போய் விளையாடு. வெளியே போய் விளையாடின உடனே என்ன நடக்குது பிள்ளைகள், அவக்கு ஒரு ஆபத்து நேரிடுது. அவ என்ன செய்யறா, தன்னை விளையாட்டு அறியாம விளையாண்டு கொண்டிருக்கிறா, அப்படியே மண்ணுக்குள்ள உள்ள போயிட்டா. சரி, அப்ப திரும்ப என்ன செய்யறா பிள்ளைகள், அவ அப்பாவை நோக்கி கூப்பிடுற, அப்பா நான் மண்ணுக்குள்ள போறேன், நீங்க என்ன எனக்கு வெளியே வர முடியல வர முடியலன்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த நேரத்துல அப்பா என்ன செய்யறாரு பிள்ளைகள், உதவி செய்ய தன் சகோதரனை அனுப்புறாரு, ஏன்னா தன்னுடைய மகனை அனுப்புறாரு, அதாவது லதாவின் சகோதரனை அனுப்புறாரு. அப்ப அவர் போயிட்டு என்ன செய்யறாரு பிள்ளைகள், உதவி
செய்கின்றார். பாத்தீங்களா பிள்ளைகள், அப்ப இந்த இந்த சம்பவம் எங்களுக்கு நிறைய காரியங்களை காட்டுகின்றது. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், லதாவோட கீழ்படியாமை. அடுத்தது அப்பா கீழ்படியலன்னு சொல்லி லதாவை தண்டித்தாரா, சரி விழுந்து போகட்டும் அப்படி என்று யோசிச்சாரா? இல்ல, சரியா? லதாக்கு என்ன செய்யறாரு பிள்ளைகள், அந்த ஆபத்து நேரத்துல உதவி செய்ய பாக்குறாரு. உதவி செய்ய மாத்திரமல்லாமல் தனக்கு உதவி செய்ய முடியாம போனோன்னு அவர் என்ன செய்யறாரு பிள்ளைகள், யார் அனுப்புறாரு, லதாவோட சகோதரர் தன்னோட மகன் அனுப்புறாரு. மகன் அனுப்பி லதாவை காப்பாற்றாரு. இப்படியான ஒரு சம்பவம் பிள்ளைகள் திருவிவிலியத்துல நாங்க பாக்குறோம், சரியா? இப்ப இன்றைக்கு பாடத்திற்குரிய தலைப்பு வந்து பிள்ளைகள், புதுவாழ்வு அளிக்கும் ஏசு. அப்ப எல்லாரும் கூட திருவிவிலியத்தை எடுங்க பாப்போம். திருவிவிலியத்துல பிள்ளைகள் லூக்கா 23 எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். லூக்கா 23, சரியா? லூக்கா 23 நீங்க எடுத்துக்கொள்ள இருக்கு. லூக்கா 23 பிள்ளைகள், லூக்கா 23:32-49, சரியா? லூக்கா 23:32-49. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இயேசுவினுடைய, இயேசுவை என்ன செய்யறாங்க எல்லாரும், சிலுவையில் அறைய பாக்குறாங்க. எல்லாரும் என்ன செய்தாங்க பிள்ளைகள், இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக அவர் மேல் நிறைய குற்றங்களை கொண்டு வந்து அவர் என்ன செய்யறாங்க பிள்ளைகள், சிலுவைக்கு கொண்டு போறாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும், இயேசு எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லி. லூக்கா 23 நீங்க முதல்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் எவ்வாறு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவரை எவ்வாறு அடிக்கிறாங்க, எவ்வாறு துன்புறுத்துறாங்க, மக்கள் அவருக்கு விரோதமாக சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாவற்றையும் தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு, சிலுவையும் சுமந்து கொண்டு என்ன செய்யறாங்க பிள்ளைகள், போறாங்க. அது மாத்திரமல்லாமல் ரோம போர் வீரர்கள் அவரை துன்புறுத்தி, அவரை அடித்து, அவருக்கு தூஷணம் சொல்லி, பல விதமான கஷ்டங்கள் அவருக்கு கொடுத்து என்ன செய்யறாரு பிள்ளைகள், அவரை சிலுவைக்கு ஏத்துறாங்க. சிலுவையில ஏத்துறது மட்டுமல்லாமல் பிள்ளைகள், கை கால் ஆணிகள், தலையில முள்முடி, இவ்வாறு பல தரப்பட்ட விடயங்களை யாருக்கு கொடுக்குறாங்க, கஷ்டங்களை இயேசுவுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இயேசுவும் பல தரப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அதெல்லாம் யாருக்காக, எங்களுக்காக. என்ன இப்ப இந்த கதையில நாங்க பாக்குறோம், பார்த்த மாதிரிதான் அந்த குழியில விழுந்த உடனே பிள்ளைகள், அத்தா தம்பி வந்து சும்மா எடுத்திருப்பாரா, அவர் உள்ளுக்கு போற நேரம் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சரியா? வழிகள் இருந்திருக்கலாம், பயம், அவர் எல்லாம் ஒரு பயத்தோட தான் உள்ளுக்கு போயிருக்கலாம். ஏன்னா நானும் உள்ளுக்கு போயிருவேனோன்ற பயம், சரியா? எல்லாவற்றையும் அவர் மறந்து என்ன செய்யற பிள்ளை, தன்னுடைய தங்கையை எவ்வாறு காப்பாற்றலாம் என்ற எண்ணத்தோடு என்ன செய்திருக்கிறார் பிள்ளைகள், முழு முயற்சி செய்து காப்பாற்றினார். அதே போலத்தான் தேவனும் தன்னுடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவர் எங்க எல்லாருடைய பாவங்களையும் எடுத்து எங்களை மீட்பதற்காக அவர் என்ன செய்தார் பிள்ளைகள், தன்னுடைய ஒரே குமாரனை சிலுவைக்கு அனுப்பினார் இந்த உலகத்துல. அப்ப இந்த லூக்கா 23, சரியா, 32-49 பிள்ளைகள், நீங்க 47 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை காணப்படுகிறது. எல்லாரும் 47 நான் வாசிக்கிறேன் பிள்ளைகள், நீங்க என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த வசனத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இதை கண்ட நூற்றுக்கு தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையானவர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். சரியா? அப்ப அவர்களே இயேசுவை தூஷித்தாங்க, எல்லாம் செய்தாங்க பிள்ளைகள், சரியா? அடுத்தது அவர் கடைசியாக அவர் பிள்ளைகள் சிலுவையில் அறைந்து 7 கூறின பிறகு பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய நண்பகல் 12 முதல் பிற்பகல் 3 வரை எல்லாமே இருளா இருந்தது, சரியா? அதாவது சூரியன் ஒளி கொடுக்கவில்லை, அதாவது தேவாலயத்தின் திரைச்சீலை 2 பிரிந்தது. அதுக்கு பிறகு கடைசி அவர் சொன்ன வார்த்தை வந்து, தந்தையே உன் கையில நாவியை ஒப்படைக்கிறேன் என்று, சரியா? அது அதை கேட்ட நூற்றுக்கு அதிபதி தான் சொல்றாரு பிள்ளைகள், இவர் உண்மையாகவே நேர்மையானவர் என்று சொல்லி. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இயேசு எங்களை மீட்பதற்காக, சரியா, அவர் என்ன செய்தார், அவர் எல்லா தண்டனைகளையுமே அனுபவித்து கடவுளோட கையில உயிரை கொடுத்ததாக நாங்க பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, குற்றமற்ற இயேசு,
அவர் எந்த குற்றமுமே செய்யல. சரியா, குற்றம் செய்யாதவர் எங்களுக்காக அவ்வளவு பாடுகளையும் அவர் அனுபவித்தார். சரியா, எங்களுக்கு புதுவாழ்வு அளிப்பதற்காக தன்னையே மாய்த்து கொண்டு, சரியா, குற்றமற்றவராயிருந்த இயேசு எங்களுக்காக சிலுவையில் அன்று கொண்டு போகப்படுகிறார். சரியா, அடுத்ததாக நீங்க பிள்ளைகள் 23:34 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 34 வசனம் வந்து இப்படி எங்களுக்கு சொல்லுது. என்ன சொல்லுது 34 பாருங்க பாப்பம், என்னோட சேர்ந்து வாசிங்க பிள்ளைகள். 34 அப்பொழுது இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. சரியா, இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கூறிய பிள்ளைகள் முதலாவது சிலுவையில கூறிய முதலாவது வார்த்தை. இயேசு என்ன செய்யறாரு பிள்ளைகள், இந்த இடத்துல மன்னிக்கிறவராக காணப்பட்டார். இப்ப நாங்க அந்த கதையிலையும் பாருங்க பிள்ளைகள், அப்பா வந்து என்ன செய்யறாரு, அந்த குழந்தைக்கு மன்னிப்பு கொடுத்து, மன்னிக்கிற ஒரு மனம் இருந்தனால்தான் என்ன செய்யறாரு, அவருக்கு உதவி செய்வதற்கு தன்னோட சகோதரர், அந்த குழந்தைய சகோதரன் அழைக்கிறார். அதே போலத்தான் பிள்ளைகள், இயேசுவும் எங்களுக்கு யாரா இருந்தாலும் பிள்ளைகள், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் என்ன செய்தார், அன்று சிலுவையில இருந்தார். அதுவும் அவங்க அவரே துன்பப்படுத்தினவங்க, அவரே எலனப்படுத்தினவங்க, அவருடைய உடைகளை எடுத்து சீட்டு போட்டவங்க, பல தரப்பட்ட கஷ்டங்கள் கொடுத்த அவ்வளவு பேருக்குமே, அங்க போராளிகள் அவரை கேலி செய்யறாங்க, அவரை காரி துப்புறாங்க, அவரை சிலுவையில் அறையறாங்க, ஈட்டியால குத்துறாங்க, யாருமே பிள்ளைகள் அந்த இடத்துல நல்லவங்க இருக்கல. சரியா, எல்லா போர் வீரர்களும் மிகவும் கொடூரமாகத்தான் இயேசுவை அந்த இடத்துல நடத்தினாங்க. சரியா, அந்த நேரத்துல கூட இயேசு பிள்ளைகள் ஒருவரையுமே, இப்ப நாங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு யாராவது ஒரு அடியை அடிச்ச உடனே நாங்க என்ன சொல்லுவோம், டக்குனு கோவப்பட்டுரும், எங்களோட முகமெல்லாம் மாறிடும். பட்டு யாராவது எங்களை பார்த்து பிள்ளைகள் ஏதாவது எங்களுக்கு சொன்ன உடனே, ஒரு நிமிஷத்திலே பிள்ளைகள் எங்களுடைய வார்த்தைகள் மாறலாம், எங்களுடைய பேச்சு மாறலாம், கோபப்படலாம், அப்படியான பல ரியாக்ஷன்ஸ நாங்க காட்டுவோம் பிள்ளைகள். இயேசுவுடைய ரியாக்ஷன் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்றே அவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாந்தமான வார்த்தையை கூறுவத நாங்க பாக்குறோம் பிள்ளைகள். ஒரு கடூரமான, ஒரு கஷ்டமான, அவரை துன்பத்தி அவளை வேதனைப்படுத்துற, அவள் உடலெல்லாம் வலிச்சிருக்கும், ஆணியில தொங்கிக் கொண்டிருக்கிறாரு பிள்ளைகள். சரியா, அந்த நேரத்துல அவட வாயிலிருந்து வார வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அது யாராலுமே சொல்ல முடியாத ஒரு அன்பின் வார்த்தையாக காணப்படுகின்றது. இப்ப இயேசு பிள்ளைகள் இதை சொன்னதற்கு காரணம், நாங்களும் அவருடைய வழியை பின்பற்றுகிற நாங்களும் பிள்ளைகள், எங்களுக்கு பிழை செய்யறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம், நாங்களும் மன்னிப்பதற்கு நாங்களும் தயங்க கூடாது என்பதற்காக. அவரு பிள்ளைகள் அவரை குற்ற அவரை எத்தனையோ மணித்தியாலங்கள் வச்சு பிள்ளைகள் அவரை கொடூரப்படுத்தினாங்க, அவ்வளோ பேருக்குமே அவர் சொன்ன வார்த்தை இதுதான் முதலாவதாக கூறிய வார்த்தையாக காணப்பட்டது. சரியா, அப்ப அந்த மன்னிப்பு என்பது பிள்ளைகள் இயேசுவினுடைய வாழ்க்கையில உச்ச கட்டத்துல இருந்தது. இப்ப கடவுள் எங்கட்டையும் நாங்களும் பிள்ளைகள் வாழ்கின்ற பொழுது, இந்த உலகத்துல வாழ்ற பொழுது மற்றவர்களிடத்துல மன்னிப்பை கொடுக்க அதே போல ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். சரியா, அடுத்தது நீங்க பாருங்க பிள்ளைகள், லூக்கா 23:38-42. சரியா, என்னோட சேர்ந்து வாசிங்க பிள்ளைகள். இவன் யூதரின் அரசன் என்று அவரை சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்றும் என்று அவரை பழித்துரைத்தான். ஆனாலும் மற்றவன் அவரை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சவில்லையா, நீயும் அதே திருப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கின்றாய், நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம், இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தார். பின்பு அவர் இயேசுவை, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும் போது என்னை நினைத்தரலும் என்றார். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா பிள்ளைகள், அதுல ரெண்டு கல்லர்கள் இயேசு விட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது பிள்ளைகள் அவரோடு இரண்டு கல்வர்கள், சரியா, இரண்டு கல்வர்கள், ஒன்று வலது பக்கம் இடது புறத்துல இருந்தாங்க. ஒரு கல்லை வந்து பிள்ளைகள் அவர் சொல்றாரு, கடவுளே
நீங்க போற நேரத்துல பேரின்ப வீட்டுக்கு பொழுது என்னையும் நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப கடவுள் என்ன செய்யறாரு பிள்ளைகள், அவரையும் நினைத்து கொள்கிறத நாங்க பாக்குறோம், சரியா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள், கடவுள் என்ன செய்கின்றார், தன்னோடு தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்துல சிலுவையில இருக்கும் பொழுது மற்ற ரெண்டு பேரும் குற்றம் செய்து பிள்ளைகள் தண்டனைகள் அனுபவித்தாங்க. இயேசு எந்த குற்றமும் செய்யாம தண்டனை அனுபவித்தவர். அதுல ஒருவர் வந்து பிள்ளைகள், கடவுள் அந்த நேரத்துல இவர் மெசியா என்று ஏற்றுக்கொள்கின்றபடியினால கடவுள் அவரை புது வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். அப்ப நாங்களும் பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில கடவுளை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே எங்களுடைய சொந்த இரட்சகராக அவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும், எனக்கு விடுதலை தர வேண்டும், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அந்த இரட்சிப்பு, அதாவது பிள்ளைகள் இப்ப இந்த லதா சேற்று குழியில இருக்கிற நேரத்துல என்ன செய்தாங்க பிள்ளைகள், அந்த சகோதரன் போயிட்டு அவரை சேற்று குழியில நிலுத்தது போல பாவ குழிக்குள்ள நாங்க எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பாவங்கள் செய்வோம். ஏன்னா பிள்ளைகள் சில நேரம் பொய் சொல்லுவோம், மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுவோம், மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லை, பொறாமை கொள்வோம், வகுப்புல நாங்கள் சில குலப்படிகள் செய்யறது, கீழ்படிய மாட்டோம், சண்டே ஸ்கூலுக்கு செல்ல மாட்டோம், சர்ச்சுக்கு போக மாட்டோம், இப்படி நிறைய விதமான என்ன பிள்ளைகள் எங்களுக்கு சில நேரம் சோம்பல், படிக்க சோம்பல், படிக்கிற நேரத்துல படிக்காம நாங்கள் வேற விஷயங்கள் செய்வோம், நிறைய நேரங்கள்ல கையடக்க தொலைபேசியில இருப்போம், டிவி பார்ப்போம், பாண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம இப்படி நிறைய விதமான ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் நாங்க ஏதாவது ஒரு விதத்துல பாவ குழிக்குள்ளதான் இருக்கும். அப்ப இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு பிள்ளைகள், எங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றா நாங்க இயேசுவர் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா மாத்திரம்தான் பிள்ளைகள் எங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. அப்ப புது வாழ்வு அளிக்கும் இயேசு எங்கள் புது வாழ்வு அளிப்பதற்கு பிள்ளைகள் முதலாவதாக நாங்க செய்ய வேண்டியது இயேசுவை போன்ற பிள்ளைகள், எங்களுக்கு யாராவது ஏதாவது செய்யும் பொழுது நாங்க மன்னிப்பதற்கு மன்னிக்க பழகி கொள்ள வேண்டும். அடுத்தது பிள்ளைகள், இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக இருக்கும் பொழுது தான் எங்களுக்கு என்ன பிள்ளைகள் புது வாழ்வு எங்களுக்கு இயேசு மூலமாக கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள், நாங்கள் குற்றங்கள் செய்வதற்கு, நாங்கள் குற்றங்கள் செய்தாலும் கடவுள் இடத்துல வந்து நாங்கள் அதை மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கு. குற்றமற்றவர்களாக இயேசு குற்றமற்றவராக இருந்தார். அப்ப நாங்களும் பிள்ளைகள் எங்களால் முடிந்த அளவு குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பமாக காணப்படுகின்றது, சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான மெமரி வர்ஸ் இருக்கு, பாப்போம் பிள்ளைகள் என்ன மனன வசனம் என்று எழுங்க. ரோமர் 6:6 பிள்ளைகள், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கின்றோம், சரியா? இப்ப எங்களுடைய பாவ சரீரம் பிள்ளைகள், எங்களுடைய பாவத்துக்காக கடவுள் அன்னைக்கு சிலுவையில் அதெல்லாம் எடுத்துட்டாரு. அப்ப நாங்க பாவ சரீரமா இனிமே இருக்க கூடாது, நாங்க பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, நாங்க பாவம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு, எங்களுடைய பாவங்கள் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன், பழைய மனுஷன் என்ன பிள்ளைகள், பாவமா இருந்தா எங்கட பழைய மனுஷன், நாங்க பாவம் இல்லாம இருக்க நேரம் என்ன பிள்ளைகள், நாங்க புதுவாழ்வு, சரியா? புதுவாழ்வு எங்களுக்கு எப்படி கிடைக்கும், பாவங்கள் இல்லாத நேரம், சரியா? அதுதான் இந்த இடத்துல நீங்க இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி கொள்ள இருக்கு. நாம் இனி பாவத்துக்கு ஊழிய செய்யாதபடி பாவம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 6:6, சரியா? இப்ப இதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்தது பிள்ளைகள், உங்களுடைய செயற்பாட்டு புத்தகத்துல இப்படி ஒரு படம் இருக்கு, அதை நீங்க நிறம் தீட்டா இருக்கு, இப்படி அழகா நீங்க நிறம் தீட்டா இருக்கு பாருங்க பிள்ளைகள். வர்ணம் தீட்டி படத்தினை பூரணப்படுத்துக, இயேசு சிலுவையில தொங்குற காட்சி பிள்ளைகள், நீங்க அழகாக நீங்க வர்ணம் தீட்டி நீங்க என்ன செய்ய இருக்க உங்களோட ஆசிரியர்கிட்ட நீங்க காட்ட இருக்கு. இதனால தான் பிள்ளைகள் இயேசு எங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில அறையப்பட்டதனால தான் இன்றைக்கு நாங்க புது வாழ்வை பெறக்கூடியதாக காணப்படுகின்றோம், பாவத்திலிருந்து புதுவாழ்வு, சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை நீ தந்தபடியால் மக்கு நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த பாடத்தின் ஊடாக பாவமாகிய பழைய மனுஷன் இல்லாமல் போகி
ஆண்டவரே, உம்முடைய புது வாழ்வை அடைவதற்கு நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, குற்றமற்றவர்களாக இருந்து உம்முடைய புது வாழ்வை அனுபவித்துக் கொள்ள நீர் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கூட வேண்டுகிறேன் அப்பா. ஆண்டவரே, புது வாழ்வை பெற்ற நாங்கள் எப்பொழுதுமே தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பிள்ளைகளாய் இருப்பதற்கு ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியானவரின் அருளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you, children.